Hi friends, welcome to Classic Home Kitchen channel. நாம இன்னைக்கு கம்மியான ingredients வச்சு எப்படி வீட்லயே குல்ஃபி செய்யலாம்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு butterscotch flavourல செய்யறேன். அதுக்காக first caramel ரெடி பண்ணனும். 1 cup sugar எடுத்துக்கேன். அதுல 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா boil ஆயி caramel ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா caramel ஆயிடுச்சு. நல்லா தேன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும். இப்போ வந்திருச்சு. இப்போ நான் வந்து இதில இருந்து கொஞ்சம் மட்டும் தனியா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்குறதுல நான் வந்து பாதாமையும் கேஷ்யூ நட்ஸையும் பொடிபொடியா கட் பண்ணியிருக்கேன். அதை இதல ஆட் பண்ணிக்கிறேன் and லைட்டா mix பண்ணி வச்சிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து நல்ல கேண்டி ஆட்ட கிறிஸ்பியா வந்துரும். இந்த பிளேட்லலாம் ஒட்டாது ஈஸியா எடுக்க வரும். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி 250 ml milk ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா mix பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes வரைக்கும் இது நல்லா boil ஆகட்டும். இப்போ இது நல்லா boil ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு corn flour எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லாவே வாட்டரியா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ இதையும் இதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. விடாம இது ஒரு 5 मिनिट्स நல்லா mix பண்ணிக்கோங்க. லைட்டா திக்கா ஆரம்பிச்சதுமே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த நட்ஸ் ஆட் பண்ணாம இருக்கலையா அந்த கேரமலை வந்து இது மாதிரி உடைச்சு பீசஸா போட்டுக்கோங்க. தென் இது வந்து நல்லா கரையற அளவுக்கு mix பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா திக்கான பேஸ்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுமே நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நட்ஸ் ஆட் பண்ண அந்த கேரமல் கேண்டியை வந்து நம்ம சின்ன சின்னதா உடைச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒண்ணுக்கு ரெண்டா உடைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பவுடரா உடைக்க கூடாது. அதுல இருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ரிமைனிங்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பால் மிக்ஸ் இருக்குலையா அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. and அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் இல்லனா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தா ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி பரவாயில்லை. இப்போ மோல்டுல வந்து அந்த crushed nuts வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மோல்டு இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லனா நீங்க டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். and ரிமைனிங் நான் அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ்ல கலந்து இதுல ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிடுறப்ப அந்த குல்ஃபி மேலேயே வந்து ஒரு கிரஞ்சியான ஒரு நட்ஸோட டெக்ஸ்சர் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி செய்றேன். அவ்வளவுதான், எல்லாத்துலயும் ஊத்தியாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு இதை கவர் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கத்தி யூஸ் பண்ணி சென்டர்ல சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். தென் அதுல வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தா வைங்க, இல்லைன்னா நீங்க ஸ்பூனை கூட வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதை வந்து ஒரு 8 hours நல்லா ஃப்ரீசர்ல கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 hours ஆயிடுச்சு. நம்மளோட குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வைங்க. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு இது மாதிரி எடுத்தீங்கனாலே உங்கள் குல்ஃபி வந்து அழகாக வந்துடும். பாருங்கள், நிறையா நட்ஸோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு குல்ஃபி வீட்டிலே நம்ம செஞ்சுட்டோம். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.